ஃபேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கீழக்கரையில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த பள்ளி இது. உள்ள போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு சிறப்புமிக்க இடத்துல இருக்கோம். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அதனுடைய வடிவமைப்புகள், தூணுடைய வழிபாடுகள், சீதா காதி வந்து சேதுபதி அரசரவையில் அமைச்சராக இருக்கும் பொழுது கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு பள்ளிவாசல் இது. இதனுடைய முன்பகுதி முன்பகுதியில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை செஞ்சுருக்காங்க. பள்ளிக்கு உள்ளே நம்ம போனதுமே மகான் சதக்கத்துல்லா அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலங்கள் தான் இருக்குது. இதை பற்றின வீடியோக்களையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சதக்கத்துல்லா அப்படிங்கிறவங்க யார், அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவுகளில் வந்து நம்ம இந்த பள்ளியினுடைய கட்டிடங்கள் எப்பாட்டது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பள்ளி தாங்க பழைய ஜும்மா பள்ளி, ஜின் பள்ளி அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த கீழக்கரையை நம்ம பொறுத்தளவில் பண்டைய காலம் முதல் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பெருநகரமாக இது கருதப்படுது. பண்டைய காலத்தில் ஆசிய அளவிலும் சரி ஸ்லோன் நாடுகளிலிருந்தும் வணிகம் செய்கிறதுக்காக வந்தவர்கள் இங்கே வசிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பகுதி இருந்திருக்கு. இந்த பள்ளிவாசல் 1000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு கூறப்படுது. அதாவது இந்த கட்டப்பட்டது 628 இருந்து 630 வரைக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த பெரிய இந்த கற்களான ஒரு பள்ளியாகவும் நமக்கு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிழவன் சேதுபதிக்கும் இங்கே இருந்த சீதாக்காதி வள்ளல் சீதாக்காதி அவர்களுக்கும் பெரிய நட்பு வந்து இருந்திருக்கு. சேதுபதி மன்னர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வள்ளல் சீதா கதைக்கிட்ட ராமேஸ்வரம் கோயிலை வந்து கட்டுறதுக்கான பணிகளை வந்து ஒப்படைக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அமைக்கப்படுது. அந்த வள்ளல் சீதாக்காதி அந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டுறதுக்கான கற்களை எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாலிநோக்கம் அப்படிங்கிற பகுதியில் தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை எடுத்து ராமேஸ்வரம் கோயிலை வந்து முழுமையாக பூர்த்தி செய்கிறாங்க. பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க, மீதம் வந்து கற்கள் வந்து இருக்குது. இந்த தகவலை சீதாக்காதி சேதுபதி மன்னர்கள்ட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ சேதுபதி மன்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த கற்களை வைத்து கீழக்கரையில் ஒரு பள்ளியை வந்து நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் இந்த கருங்கற்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பள்ளிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பள்ளிகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா, அழகான ஒரு திராவிட கட்டமைப்புடன் கூடிய இஸ்லாமிய பள்ளியாக இது விளங்கக்கூடியதாக இருக்குது. தூண்கள் எல்லாமே ரொம்ப வேலைப்பாடுகள் மிகுந்ததாக இருக்குது. இந்த தூண்களில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அருமையான ஒரு வேலைப்பாடுகளை இருக்கக்கூடியதை நம்மளால் உணர முடியுது. அதாவது திராவிட கட்டிடக்கலைகளினுடைய அந்த பேஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா இந்த பள்ளி வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியதாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு தூண்கள்லையுமே அந்த தூண்களுடைய வேலைப்பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது, இதில் உருவங்கள் பொறித்தோ அல்லது விலங்கினத்தினுடைய அந்த குறியீடுகளோ எதுவுமே இல்லாமல் பிரத்யேகமான முறையில் பள்ளிகளுக்கென்றே தனியாக தனித்துவமாக இந்த கற்களை வந்து செதுக்கி எடுத்து இந்த பள்ளியை வந்து கட்டுறதுக்கு வந்து உதவி புரிஞ்சுருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய அந்த சேதுபதி மன்னர்கள். ஒரு இஸ்லாமியர் ராமேஸ்வரம் கோயிலை கட்டுவதற்கு முன்னெடுத்ததும் ஒரு இந்து மன்னர் இங்கே இருக்கக்கூடிய கீழக்கரை பள்ளிவாசலுக்கு வந்து கட்டுவதற்கு இந்த கற்களை ஒதுக்கி அழகுபடுத்தினதும் இது சமத்துவத்திற்கான ஒரு பள்ளியாகவும் சமத்துவத்திற்கான ஒரு இடமாகவும் இந்த மாதிரி இடங்கள் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கீழக்கரை பள்ளிகள் வந்து நம்மளுக்கு பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. கருங்கற்களால் கட்டப்பட்ட இந்த பள்ளி அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பள்ளியாக வந்து திகழக்கூடியதாக இருக்குது. பள்ளியினுடைய வெளிப்பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பள்ளிக்கு உள்ள அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உள்ள பார்க்கலாம். இது வந்து பள்ளியினுடைய கதவு பகுதி தான். அந்த நுழைவாயிலில் கதவுகள் அமைச்சிருக்காங்க. இந்த கதவு பகுதியும் நம்மளுக்கு பழமையான உணர்வையே புகுத்தக்கூடியதாக இருக்குது. பள்ளியில் பொதுவாக சத்தமே போடக்கூடாது.
சத்தமே இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள் பள்ளிவாசல். அனைத்து தூண்களிலுமே எந்த ஒரு உருவ வேலைப்பாடு இல்லாமல் பள்ளிவாசலுக்குமே தனித்துவமாக அமைக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது. தொழில் நடத்தக்கூடிய அந்த முன்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வளைவு போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இது பள்ளிவாசல் தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த தொழில் நடத்தக்கூடிய இடத்துல மட்டும் இந்த வளைவுகள் போன்ற ஒரு அமைப்புகள் வந்து அதில் ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த பள்ளிவாசல் பொதுவாக திராவிட பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியதாக இருக்குது. அழகான வேலைப்பாடு, அதே சமயத்தில் பிரம்மாண்ட கட்டிடக்கலை நிலையத்துடன் இது வந்து கட்டப்பட்டிருப்பதையும் நம்மளால் உணர முடியுது. வெளிப்பகுதியில் விட உள்பகுதிகளில் அதனுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு தூண்களுமே பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. 1000 வருடங்கள் பழமையான இந்த பள்ளிவாசலில் எண்ணற்ற தலைமுறைகள் வந்து வாழ்ந்து சென்றதையும் இறைப்பணிகளை மேற்கொண்டதையும் நம்மளால் அறிய முடியுது. வெளியில் சதக்கத்துல்லா அப்படிங்கிற ஒரு மகான் வந்து அடக்கமாயிருக்காங்க. சதக்கத்துல அப்போ பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா காயல் பட்டினம் அப்படிங்கிற ஒரு தான். மார்க்க பணிக்காக நம்ம கீழக்கரைக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படி வரக்கூடிய நேரங்களில் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே வந்து மரணிச்சிட்டாங்க. சதகத்துல்லா அப்பா அவனுடைய ஏராளமான அந்த ஆற்றல்கள் வந்து ஞான ஆற்றல்கள்லாம் பார்த்து அவுரங்கசீப்பை வந்து தன்னுடைய சேவையை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லிக்கு அழைக்கிறாங்க. அந்த டெல்லிக்கு வர மறுத்து அவங்களோட நட்புணர்வோடு அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய நட்பை வளர்க்கக்கூடிய வகையில் ஹசீதா என்ற ஒரு பாமாலையை வந்து ஏற்றி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாமாலையை ஏற்றினதுக்கு அப்புறமா சதகத்துல்லா அவங்களுடைய புதல்வர் அகமது லெஃப் ஆலிமை வந்து தென்னகத்தினுடைய தலைமை ஹாஜியாக வந்து அறிவிக்கிறாங்க. சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம அடுத்து ஒரு பதிவில் வந்து பார்ப்போம். 1000 வருடம் பழமையான பள்ளியும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கட்டிட கலைகளும் 300 வருடங்களுக்கு முன்பாக கிப்லா குறியீடும் இங்கே அமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. இதுக்கு பெயர் கிப்லா என்று சொல்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் காபர் என்கிறத, அதாவது மக்காவை குறிக்கிறது. ஒரே இடத்தை எல்லா மக்களும் தொழுக வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை இந்த குறியும் போட்டிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 300 வருஷம் இந்த கட்டடத்தில் இருப்பதால் இது 300 வருஷத்துக்கு முந்தையே உள்ளது. 300 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த நவீன இப்போ வசதிகள், விஞ்ஞான வசதிகள் அப்போ இல்லாத காலத்திலும் கூட இந்த திசையில்தான் இருக்கிறது என்று ஆய்வு பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி அதை குறித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த காலத்தில் அதை மார்க் பண்ணவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும்.